இறை குழந்தையே மிகுந்த கவலையோடு தேடும் பாசமிகு பெற்றோர்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்பத்தை ஏற்பது போன்று அடுத்து வரும் துன்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து ஏற்று கிறிஸ்துவில் அதனை புனிதமாக்கி மன உறுதியோடு வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாய் திகழ்ந்த அன்னையை இஜப வேலைக்கு அன்போடு அழைப்போம். மாசில்லாமல் உற்பவித்த மரியன்னை இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து மீட்பு பாதையில் கலங்கரை தீபமாய் ஒளிந்து மனிதர்களாகிய நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட தன் மகன் இயேசுவை தாரை வார்த்து தந்தவள். இத்தகைய நம் அன்னையை போற்றி இப்பஜனையில் இணைவோம். வியாகுல மரியே வீரத்தின் தாயே, வியாகுல மரியே வீரத்தின் தாயே, மரியின் ஊழியர் உம்பதம் பணிந்தோம், மரியின் ஊழியர் உம்பதம் பணிந்தோம். வியாகுல மரியே வீரத்தின் தாயே, வியாகுல மரியே வீரத்தின் தாயே, மலியின் ஊழியர் உம்பதம் பணிந்தோ, மலியின் ஊழியர் உம்பதம் பணிந்தோ. இயேசுவை காணாமல் மூன்று நாள் தேடினீர், அவரது அன்பினில் மூழ்கிடச் செய்வீர். இயேசுவை காணாமல் மூன்று நாள் தேடினீர், அவரது அன்பினில் மூழ்கிடச் செய்வீர். வியாகுல அன்னை என்பது கன்னிமரியாவுக்கு அளிக்கப்படும் பெயர்களில் ஒன்றாகும். மரியா தன் வாழ்வில் பட்ட துயரங்களின் நினைவாக இப்பெயர் வழங்கப்படுகிறது. மகனின் மீட்பு திட்டத்தில் கல்வாரி வரை உடனிருந்ததால் வியாகுல அன்னையாக கத்தோலிக்க திரு அவையால் சித்தரிக்கப்படுகிறார். தூய அல்ஃபோன்ஸ் லிகோரி அன்னையை பற்றி கூறும்போது, மரியா அடைந்த வியாகுலங்களில் மிகவும் கொடியது இயேசு எருசலேம் திருக்கோவிலில் காணாமல் போனதுதான். ஏனெனில் மற்ற வியாகுலங்களில் இயேசு மரியாவோடு உடன் இருப்பார். இதில் இயேசு மரியாவோடு இல்லை. தான் ஏதாவது தவறு செய்துவிட்டோமோ, அதனால்தான் இயேசு தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரோ என மரியாள் நினைத்திருக்கக்கூடும். அது அவருக்கு மிக பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும். தூய லிகோரி சொன்னது முற்றிலும் உண்மை. இயேசு கோயிலில் காணாமல் போனது மரியாவிற்கு மிக பெரிய வியாகுலம்தான். சூசையும் மரியாவும் பாஸ்கா விழாவிற்காக எருசலேம் போக தயாராகும் போது
சமீபத்தில் பார்மிஸ்துவா பெற்றுக்கொண்ட பாலன் இயேசுவின் மனதில் குதூகலம், உள்ளத்தில் ஒரு துள்ளல். உரிமை பெற்ற யூத ஆண்மகனாக, யூத சரித்திரத்தின் நடுநாயகனாக எருசலேம் செல்ல வருகிறார். எருசலேமை பற்றி யூதர்கள் கொண்டுள்ள பெருமிதம் அவர் உள்ளத்தில் பன்மடங்காய் பொங்கி பெருகுகிறது. ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழ்ச்சிக்குரியவர். கடவுளே என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழிநடத்துவார் என்ற திருப்பாடலின் உட்பொருள் சிறுவன் இயேசுவின் இதயத்தில் எதிரொலித்து கொண்டிருக்க அவரது குழந்தை மனம் ஒரு ஆனந்த எதிர்பார்ப்பில் மூழ்கியிருக்கிறது. இறைவனின் மகன் நான் என்ற ஆளுமையால் நிரப்பப்பட்டவரின் உள்ளத்தில் ஓர் ஒளிக்கீற்று ஒளிந்து கொண்டிருக்கின்றது. இந்த உணர்வோடு திருப்பயணம் மேற்கொள்ள பாலகனான இயேசு எருசலேமில் வழிபாடு முடிந்ததும் அங்கு நடக்கும் கூட்டத்தில் வேத நூல்களை விவாதித்து கொண்டிருப்பவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். இறை ஞானம் அவரது கருத்துக்களாக வெளிப்பட உள்ளத்தின் ஆழத்தில் அவரை வியப்பில் ஆழ்த்திய தன்னறிவு படிப்படியாக மலர்கிறது. ஆலயத்தில் இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்க வெளியே காணாமல் போன தன் மகனை கண்டு தாயும் தந்தையும் பதைபதைத்து கொண்டிருக்கின்றனர். மனக்கலக்கம் மேலிட்டவராக உள்ள குமுறல் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற அவரின் உள உணர்வோடு நாமும் இணைவோம், இப்பாடலில் இணைவோம். காணவில்லை தலைவா, இதயங்கும் அழுகிறேன் இறைவா.
இறைமகன் இயேசு இவ்வுலக மக்களிடையே தமக்கு இல்லம் அமைக்க வந்தபோது அவருக்கு இடம் தந்தவர் நம் அன்னை மரியாள். தவித்த பலரின் சுமையை இறக்கி வைத்து இளைப்பாறுதல் தரும் உறைவிடமாக இறைமகன் இயேசு மாற உடனிருந்து ஊக்கமளித்தவர் நம் அன்னை. குழந்தையை பிரிந்த தாயின் சோகம் கொடியது. அதனோடு சேர்ந்து இறைவன் தனக்கு அற்புதமாக கொடுத்த அருக்கொடையான பாலகன் இயேசுவை காணாமல் அன்னை மரியாள் பட்ட துயரமும் மிக கொடியது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர், நான் கலக்கமுற்று இருக்கிறேன், என்னால் பேச இயலவில்லை என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப அன்னை மரியாள் தன் மகனை இழந்து தவித்த நிகழ்வை உணரும் விதமாக என் நற்செய்திக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 2 இறை வார்த்தைகள் 41-45 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு இணங்க மரியாள் இயேசுவுக்காக இறை திருவுளம் நிறைவேற்றுவதற்காக எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார். அவரை போன்று நாமும் இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்க தயாராக இருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாவும் தந்தை சூசையும் ஆசையாய் அருமையாய் கடவுளிடமிருந்து பெற்ற தன் ஒரே மகன் இயேசுவை காணாமல் தேடுகின்றனர். மனதில் பதைப்புடன் கடவுள் தந்த குழந்தையை இழந்து விட்டோமே என்று கண்ணீர் மல்க பரிதவித்து தேடுகிறார்கள். இந்த இக்கட்டான சூழலில் கூட ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சுமத்தாமல் ஒருவர் மேல் ஒருவர் பழி போடாமல் கவலை கலக்கத்துடன் தேடி அலைகின்றனர். கடவுளின் குழந்தையை இப்படி தொலைத்து விட்டேனே என்று ஒருவரையொருவர் தன் பொறுப்பினை உணர்ந்து தேடுகின்றனர். இயேசுவை தன் உறவினர் சொந்தக்காரரிடையேயும் தேடியும் அவரை கண்டுபிடிக்க இயலவில்லை. இந்நிலை அவர் தாய் மரியாளுக்கு உள்ளத்தை ஊடுருவிய கொடிய வாளினும் தீயாய் பெருந்துன்பம் அளிப்பதாய் இருந்திருக்கும். இந்நிலையே அன்னை அனுபவித்த 3 வியாகுலத்தின் கொடிய துயரம். ஏனெனில் இயேசுவை தம் மகனாக அவர் பார்க்கவில்லை. கடவுளே தன் வயிற்றில் கருவுற்று மகனாக பிறந்ததை அவர் ஆழமாக உணர்ந்திருந்தபடியால் ஆண்டவரை தன் வாழ்வில் இழந்த ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பாலைவனமாக வெறுமையிலும் வெறுமையாக இருப்பதையே அன்னையின் இந்த வியாகுலம் நமக்கு வெளிப்படையாய் உணர்த்துகிறது. குழந்தையை பிரிந்த நம் அன்னை தன் உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் தன் மகனை தேடுகிறார்.
இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து வந்த ஓலங்கள், இறைவனையே கேள்வி கேட்கும் புலம்பல்கள், இறைமகன் இயேசுவை காணாததால் எங்கே இருக்கிறாரோ என்று ஏங்கி தவிக்கும் அன்னையின் மனம் இன்னும் அமைதியடையவில்லை. அன்று தேடத் தொடங்கிய நம் அன்னை இன்றும் நம்மிடையே நாம் வாழும் சூழலில் தன் மகனை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார். அதனை இவ்வுரையாடல் வழி அறிவோம். யோசேப்பும் மாதாவும் இயேசுவை தேடிக்கொண்டே வருகிறார்கள். மரியா, இங்கே ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, வா அவர்கிட்ட போய் கேட்போம். அம்மா, என் மகனை காணும், 12 வயசு இருக்கும், இந்த பக்கம் எதுவும் வந்தானா? அம்மா, நீ பச்சை பிள்ளைய காணுன்னு சொல்கிற, நான் வளர்த்த ஆளாக்கினவன், சம்பாதிக்க வெளிநாடு போகிறேன்னு சொன்னான். ஆசையோடு அனுப்புனேன், இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் வரல, ஆளும் வரல. நானும் உங்களை மாதிரி தேடிட்டே தாம்மா இருக்கேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி வாங்க, அங்கே ஒரு மடன் தெரியுது, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். அம்மா, இந்த பக்கம் 12 வயசு பையன் வந்துட்டு பார்த்தீங்களா? அம்மா, மன 7 ஆயிடுச்சு, ஜபத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இங்கே யாரும் வரலம்மா. என்ன செய்யறது, அந்த பக்கம் அடர்ந்த காடுகளும் குடிசையும் தெரியுது, அங்கேயாவது போய் கேட்டு பார்ப்போம். அம்மா, என் பையனை பார்த்தீங்களா? இந்த பக்கம் எதுவும் வந்தானா? என்னம்மா இவ்வளோ களைப்பாக தெரியறீங்களே, ஏதாவது குடிச்சிட்டு பேசு. இந்தாம்மா. சரிங்க, எங்கே மூட்டை முடிச்சுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க? இது அரசுக்குரிய சொத்தான், ஒரு வாரத்துக்குள்ளே இதை விட்டு வெளியே கிளம்பணுமா. இவ்வாறு தான் இயேசுவின் உறவினராகிய நம்மிடையேயும் அன்னை தன் மகனை அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்கிறார். இறைமகன் இயேசுவே நற்கருணை வடிவில் உட்கொண்டு நமது இதயத்தில் தாங்கும் நம்மை பார்த்து அன்னை கேட்கும் கேள்விக்கு நாம் கூறும் பதில் என்ன? நாம் வாழும் சமுதாயத்தில் நம் மத்தியில் குறவர் இன பெண்களைப் போன்று உரிமை இழந்து மனித மாண்பிழந்து நல்வாழ்வை தேடும் உள்ளங்களுக்கு நாம் என்ன செய்யப்போகிறோம்? அன்று தேவாலயத்தில் தன் மகனை கண்ட அன்னை இன்று நம் உள்ளம் என்னும் ஆலயத்தில் இயேசுவை கண்டடைய முடியுமா? சற்று சிந்திப்போம். அருள் நிறை வியாகுல தாயே, உம்மை வணங்கினோம் போற்றினோம் வரம் தாரும் அம்மா. அருள் நிறை வியாகுல தாயே, உம்மை வணங்கினோம் போற்றினோம் வரம் தாரும் அம்மா. துயர் தாங்கிடும் நல் துணிவின் தாயே, வழிகாட்டும் தயவும் நீயே. துயர் தாங்கிடும் நல் துணிவின் தாயே, வழிகாட்டும் தயவும் நீயே. வாழ்க வாழ்க அன்னையே, வியாகுல தாயே, நாடி வரும் மாந்தரின் தரிசனம் நீயே. அருள் நிறை வியாகுல தாயே, உம்மை வணங்கினோம் போற்றினோம் வரம் தாரும் அம்மா. அன்னையே எம் வியாகுல தாயே, எமது துயரங்களிலும் தேவைகளிலும் உம்மையன்றி நாங்கள் யாரிடம் போவோம்? உமது திருமகனின் பாத்திரத்தை முற்றிலும் பருகின இரக்கத்தின் மாதாவே, எங்கள் மீது இறங்கி இயேசுவின் விலைமதியா இரத்தத்தின் ஒரு துளியை, அவரது ஆராதனைக்குரிய இதயத்தின் ஓர் துடிப்பை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து உம் திருமகனிடம் எங்களின் தேவைகளை பெற்றுத்தர அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம்.
சோதனைக்கு உட்படுத்தாதேயும் எங்களை விடுவித்தது எங்களை தாயே, உமது கருணை கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். அம்மா, விட்டுவிடு தீமையே என்று எம் மனம் சொல்லும், விடுவோனோ உன்னை என்று அதுவே மிரட்டும். பொழுதெல்லாம் இயேசுவோடு செலவிடு என்று மனம் சொல்லும், போதும் எழுந்து வா என்று அதுவே மிரட்டும். ஆமம்மா, எம்முள் வாழும் இயேசுவை உணர்ந்து அனுபவிக்க முடியாமல் அவரை விட்டு எங்கள் உணர்வு பிரிந்திருக்கும் நேரத்தில் நீர் எம் அன்னையாக அருகில் இருந்து அறிவுறுத்த உம் துணையை வேண்டுகிறோம். இத்தகைய பிரிவு எம்மேல் ஏற்படாதவாறு காத்தருள வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்பு சகோதரிகளே, அன்னை மரியாளின் அருள்மலையால் துன்பம் அகலும் தீமை நீங்கும் என்று வீரமாமுனிவர் பாடுகிறார். எனவே அன்னையின் வியாகுலத்தை தியானிக்கும் நாம் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் தேர்ந்து தெளியக்கூடிய நல்ல மனதை நமக்கு கொடுத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் இஜப வேளையை நிறைவு செய்வோம்.